நடத்திக்காமல் மொத்த வியாபாரம் செய்ய அனுமதித்தது போன்று அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி சில்லறை வியாபாரிகளும் காந்தி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்ய அனுமதி கோரி இன்று எஸ்டிபிஐ வர்த்தக சங்கம் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தற்போது தளர்வுகளில் நலிவடைந்த சில்லறை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை முடக்காமல் மார்க்கெட்டை விரைவில் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காந்தி மார்க்கெட் கொரோனாவினுடைய இரண்டாவது அலை காரணமாக கடந்த மாதம் 15ஆம் தேதி முற்றிலுமாக மூடப்பட்டது. அதற்கு பிறகு இந்த மாதம் 21ஆம் தேதி மொத்த வியாபாரத்திற்கும் சிறு மொத்த வியாபாரத்திற்கும் மட்டும் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை வியாபாரம் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் கடந்த 40 நாட்களை கடந்தும் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பணிபுரியக்கூடிய சில்லறை வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக அவளுடைய வாழ்வாதாரத்தை இந்த கொரோனாவினுடைய இரண்டாவது அலையிலேயே பறிகொடுத்திருக்கிறார்கள். கொரோனாவினுடைய முதல் அலையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் காந்தி மார்க்கெட்டிலே மொத்தம் சில்லறை வியாபாரிகள் தான் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் கொரோனாவினுடைய இரண்டாவது அலையை காரணம் காட்டி இன்னும் இதற்கு மேல் காந்தி மார்க்கெட்டை மூடி வைக்காமல் அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்த பிறகும் காந்தி மார்க்கெட்டை திறக்காமல் இருப்பது வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை முடக்கும் விதமாக இருக்கிறது. ஆகையால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு காந்தி மார்க்கெட் சில்லறை வியாபாரத்திற்கு அனுமதி தர வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி வர்த்தகர் அணி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய இரண்டாவது அலை மீண்டும் வீரியம் எடுக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி மீண்டும் அவர்கள் காந்தி மார்க்கெட்டில் சில்லறை வியாபாரத்திற்கு அனுமதி தர மறுக்கிறார்கள். ஆனால் மொத்த வியாபாரம் காந்தி மார்க்கெட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நலிவடைந்த வியாபாரிகள் என்றால் அவர்கள் சில்லறை வியாபாரிகள் தான். முதலில் அவர்களை தான் அவர்களுக்கு காந்தி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, காந்தி மார்க்கெட்டிலே பணிபுரியக்கூடிய 80%க்கு மேல் உள்ளவர்கள் தடுப்பூசி செலுத்திவிட்டார்கள். எஸ்டிபிஐ கட்சி வர்த்தகர் அணி சாதிக் பாஷா மண்டல தலைவர்.